அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பேராசிரியர் கவிஞர் நாசுகுணா. இன்று நாம் தமிழகத்தின் தலை சிறந்த சமூகவாதியும் கல்வி தந்தையுமாகிய ஐயா துளசி வாண்டையர் அவர்களை பற்றிய சிறு தொகுப்பை காண்போம். உயர்தட்டு மக்களுக்கு மட்டுமே கிடைத்த கல்வி தமிழகம் முழுவதும் சாமானியர்களுக்கும் கிடைக்க செய்தவர்களில் முக்கியமானவர் துளசி வாண்டையார். பணமில்லாத ஏழைகளும் பட்டதாரி ஆகலாம் என்றால் அது அவரால் சாத்தியமானது. ஆம், தஞ்சை அருகே பூண்டி கிராமம். இங்கு 1956 தொடங்கப்பட்டது பூண்டி புஷ்பம் கல்லூரி. அதன் நிர்வாகத்தை துளசி ஐயா வாண்டையார் நிர்வகித்து வந்தார். இன்று டெல்டா மாவட்டங்களில் அரசியல்வாதிகளில் பெரும்பாலும் அந்த கல்லூரியில் பயின்றவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர் வீட்டில் ஏழை மாணவர்களுக்கென்றே இலவச தங்குமிடம், உணவுடன் இலவச கல்வியும் கொடுத்து வந்தார். அதனாலேயே கல்வி காவலர், கல்வி வல்லர், கல்வி தந்தை என அழைக்கப்பட்டார். தனது கல்லூரி மாணவர்களை மிகவும் ஒழுக்கமுடன் வளர ஆசைப்பட்டவர். அதேபோல் கல்லூரியில் வருடா வருடம் விழா நடக்கும் அந்த தினத்தில் மட்டும் எந்த கட்டுப்பாடும் விதிக்காமல் சுதந்திரமாக இருக்க அனுமதிப்பார். தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இவர் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான விருதையும் பெற்றுள்ளார். இந்திரா காந்தி, காமராஜர் உள்ளிட்டோருடன் மிகவும் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். தினமும் யோகா செய்ய மறக்காதவர். அவர் நடந்து சென்றால் நாம் ஓட வேண்டும், அந்த அளவிற்கு சுறுசுறுப்பானவர். அதனாலேயே என்றும் இளைஞராகவே இருந்தார். விவசாயத்தை மிகவும் நேசித்தார். மக்களவை உறுப்பினராக இருந்த காலத்தில் தொகுதி மேம்பாட்டு நிதி முழுவதும் பள்ளிகளில் கட்டடங்கள் கட்டுவதற்காக பயன்படுத்தினார். இதன் மூலம் தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் பல பள்ளிகளுக்கு புதிய கட்டடம் கிடைத்தது. ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். இலக்கிய ஆன்மீகம் நாட்டம் உடையவர். சென்னை சாலி கிராமத்தில் வசித்து வந்தார். வயோதிகம் காரணமாக உடல்நலம் குன்றிய நிலையில் துளசி ஐயா வாண்டையர் இன்று காலமானார். அவரது உடல் சொந்த ஊரான பூண்டிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அடக்கம் செய்ய உள்ளது. நன்றி. இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள இருமதி வீலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.